வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் லேபர் காஸ்டிங் சாப்டரில் லேபர் காஸ்ட் பெர் மேன் டே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் லேபர் காஸ்டிங் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லேபர் காஸ்ட் பெர் மேன் டே அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு எம்ப்ளாயர், அதாவது ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், அவரோட எம்ப்ளாயிக்கு, அவர்கிட்ட வேலை செய்கிறாரு இல்லையா எம்ப்ளாயி, லேபருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, ஒரு லேபருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்ற கால்குலேஷன் தான் லேபர் காஸ்ட் பெர் மேன் டே. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி பார்த்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லேபர் காஸ்ட் பெர் மேன் டே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் ₹300 பெர் மந்த். லீவ் சேலரி டு த ஒர்க் மேன் 6% ஆஃப் த பேசிக் அண்ட் டிஏ. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் 6% ஆஃப் ஏ பிளஸ் பி. Employees contribution to PF 6% of A and B. Prorata expenditure on amenities to labor ₹25 per head per month. Number of working hours in a month 200. From the above information, prepare a statement showing the cost per man day of 8 hours. ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயர் அவரோட எம்ப்ளாயிக்கு பே பண்ணக்கூடிய மொத்த சேலரியை வந்து டிவைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. நீங்கள் ஒரு லேபரோட பே ஸ்லிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மொத்த சேலரியை இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அவருக்கான பேசிக் சேலரி இவ்வளோ, டியர்னஸ் அலவன்ஸ் அமௌண்ட் என்ன, லீவ் சேலரி அமௌண்ட் என்ன, அவருக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த மாதிரி அதில் டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அப்படி தான் சேலரி பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு ப்ராப்ளமில் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், நீங்கள் ப்ராப்ளத்தில் கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு மாதத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவரோட சேலரியில் ஒரு மந்த் சேலரி என்ன, ஓகே, அவருக்கு பிஎஃப் வந்து 1 மந்த்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை 1 மந்த் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அந்த எம்ப்ளாயி எத்தனை ஹார்ஸ் வேலை பார்த்துருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. 200 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கேல்குலேஷனுக்கு தேவை. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த எம்ப்ளாயி எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து 8 hours ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு எம்ப்ளாயி 8 hours ஒர்க் பண்ணுறாரு. இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், பிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 divisions கொடுத்துருக்காங்க. அதாவது எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்னென்னா லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் அப்படின்றது என்ன, ஒரு எம்ப்ளாயருக்கு ஒரு நாளைக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய செலவு என்ன அப்படின்றது தான் லேபர் காஸ்ட். ஸோ நம்ம கால்குலேஷனுக்கு எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனை தான் எடுத்துக்கணும், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கக்கூடாது. எம்ப்ளாயருக்கு எவ்வளோ செலவு அப்படின்றது தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் நமக்கு தேவையில்லை கால்குலேஷனுக்கு. லேபர் காஸ்ட் பெர் மேன் டே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டிங்கை எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதுறதுக்கு நம்ம பர்டிகுலர்ஸ் காலம் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பெர் மந்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பெர் மந்த்துக்கு நம்ம ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு நாளைக்கு இல்லையா, ஸோ பெர் டேக்கு நம்ம ஒரு காலம் தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளமில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி அண்டு டியர்னஸ் அலவன்ஸ், அதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். பேசிக் சேலரி அண்டு டிஏ அப்படின்னு போட்டு அது வந்து பெர் மந்த்துக்கு ₹300. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம பெர் டேக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். பெர் மந்த் அதாவது ஒரு மாதத்துக்கு 200 working hours. இந்த 200 working hoursல அவரோட பேசிக் சேலரி எவ்வளோ, 300.
அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ப்ராப்ளத்தில் 8 hours இல்லையா, அவர் வேலை பார்க்குறது ஒரு நாளைக்கு 8 hours. அப்போது நம்ம எப்படி கேல்குலேஷன் போடணும், 200 hoursக்கு அவர் வாங்கக்கூடிய சேலரி 300 rupees. அப்போது 8 hoursக்கு அவர் எவ்வளோ சேலரி வாங்குவார், இவ்வளோ தான் கேல்குலேஷன், சிம்பிள் கேல்குலேஷன். ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும், 12 rupees கிடைக்கும். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாருங்கள், லீவ் சேலரி டு த ஒர்க்மேன் 6% ஆஃப் த பேசிக் அண்ட் டிஏ. லீவ் சேலரிக்கு அமௌண்ட்டு கொடுக்கலை, நம்மளோட பேசிக் அண்ட் டிஏ இருக்குது இல்லையா, இதில் 6% தான் லீவ் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த லீவ் சேலரி என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லீவ் சேலரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். மொத்தம் பேசிக் சேலரி எவ்வளோ அமௌண்ட் நமக்கு, 300, இதில் 6%. ஸோ நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும், 300ல் 6% எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். 300 அப்படின்றது 1 month அமௌண்ட் இல்லையா, ஸோ நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணது 1 month தான். நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 18 rupees கிடைக்கும் லீவ் சேலரி. ஓகே, அப்போது அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெர் டே ஒரு நாளைக்கு லீவ் சேலரி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணோம்ல, அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது ஒரு மாதத்துக்கு 200 hours, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, 200 hours. 200 hoursக்கு லீவ் சேலரி 18 rupees. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை ஹார்ஸ், 8 hours இல்லையா, அப்போது 8 hoursக்கு எவ்வளோ, இதுதான் கேல்குலேஷன். நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.72 paise கிடைக்கும். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் 6% ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பேசிக் சேலரி லீவ் சேலரி இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டில் 6%. ஓகே, ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதுகிறேன், அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், ஓகே, என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பியில் நமக்கு 6%. ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன், ஏ ப்ளஸ் பியில் எவ்வளோ, 6% கேல்குலேஷன். ஏ ப்ளஸ் பி எவ்வளோ நமக்கு, 318 rupees கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த 318 rupees நீங்கள் 6% கேல்குலேட் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 rupees 8 pais கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம போட்ட கேல்குலேஷன் பெர் மந்த்துக்கு 318 rupees எவ்வளோ, 6% அப்படின்றது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பெர் டே ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 200 hoursக்கு 19 rupees இல்லையா. ஸோ அப்போ 8 hoursக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு 8 hours இல்லையா. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும், 0.76 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து ப்ராப்ளமில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன். நம்ம வந்து ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இது வந்து எம்ப்ளாயர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்றது தான் லேபர் காஸ்ட், அவருக்கு எவ்வளோ செலவாகுது. ஸோ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எழுத வேணாம். நமக்கு கொடுத்துருக்க அடுத்த இன்ஃபர்மேஷன், ப்ரோரேட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அமெனிட்டிஸ் டு லேபர் 25 per head per month. ப்ரோரேட்டா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நான் எடுத்து எழுதிக்கிறேன், ப்ரோரேட்டா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 rupees per man, ஒருத்தருக்கு 25 rupees 1 month. ஓகே, ஸோ பெர் டே எப்படி கண்டுபிடிப்போம், சேம் மெத்தட், 200 hours, அதாவது 1 month 200 hoursக்கு 25 rupees. அப்போது 8 hoursக்கு எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும், 1 rupee கிடைக்கும். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை, இதுதான் வந்து ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்காக செய்யக்கூடிய செலவு, அதாவது அவரோட சேலரியை பிரித்து கொடுத்துருக்காரு இல்லையா. இப்போ நீங்கள் டோட்டல் கண்டுபிடிங்க, பெர் மந்தில் நீங்கள் டோட்டல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 362 rupees 8 pais கிடைக்குது. ஓகேவா, அதே மாதிரி இங்கே நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 14 rupees 48 pais கிடைக்கும் ஒரு நாளைக்கு, இதுதான் லேபர் காஸ்ட் பெர் மேன் டே. ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம்,
அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். தேவைப்பட்டவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதுவரைக்கும் பண்ண எக்ஸ்பிளனேஷனோடையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெர் மந்தோட டோட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த காலமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. பெர் மந்தோட டோட்டல் உங்ககிட்ட இருக்குது, இந்த பெர் மந்தோட டோட்டலை எடுத்து எழுதிக்கோங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 hours 362, அப்போ 8 hours எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஃபைனலாக லேபர் காஸ்ட் பெர் மேன் டே அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணுமானாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ப்ராப்ளமில் தனித்தனியாக கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம லேபர் காஸ்ட் பெர் மேன் டே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.